அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ல பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய செகண்ட் லெசன், அதாவது இயக்கம் மோஷன் அப்படிங்கிற லெசன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. வாகனத்தில் உள்ள வேகமானி ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்கும். ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசை வேகமும் உடனடி திசை வேகமும் சமம். எந்த ஒரு கணத்திலும் கணக்கிடப்படும் உடனடி திசை வேகம் என்பதை அப்பொருளின் திசை வேகம் மற்றும் உடனடி வேகம் என்றும் வேகம் என்றும் கூறலாம். சோ வாகனத்துல வந்து வேகமானி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா. சோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்கும். சோ நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல போறோம் அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்காக தான் அந்த வேகமானி அப்படிங்கறத அதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பரிமாண சீரான இயக்கத்துல வந்து சராசரி திசை வேகம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அதுவும் உடனடி திசை வேகமும் எப்போதுமே சமமாக இருக்கும். சோ நம்ம எப்பவுமே கணக்கிடுற அந்த உடனடி திசை வேகம் அப்படிங்கிறத நம்ம திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம், உடனடி வேகம் அப்படின்னு சொல்லலாம், வேகம் அப்படின்னு சொல்லலாம். சோ அதோட பெயர்கள் மற்ற பெயர்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க. ஒரு பொருள் சுழி திசை வேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை கொண்டிருக்க முடியுமா? ஆம். ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எரிந்தால் பொருளின் திசை வேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் சுழி மதிப்பை பெறுகிறது. அப்போது அப்பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக இருக்கும். சோ ஒரு பொருளுக்கு வந்து ஜீரோ வெலாசிட்டியும் இதுவே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கக்கூடிய ஆக்சலரேஷனும் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் இருக்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஏதாவது ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை வந்து நான் ஸ்ட்ரைட்டா அப்படியே மேல தூக்கி எறியிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமா மேல போக போக வந்து வெலாசிட்டி அப்படியே கம்மியாகி ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கும் இல்லைங்களா. நின்று திருப்பி தானே கீழே விழுகும். சோ போய் அந்த பாயிண்ட்ல நிற்கும் பொழுது வெலாசிட்டி என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும் இல்லைங்களா. அந்த டைம்ல ஆக்சலரேஷனும் ஜீரோவா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சோ மேல போய் நின்று அது விழுக ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு செகண்ட்ல வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும் போது கூட ஆக்சலரேஷன் அதாவது முடுக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம புவியீர்ப்பு முடுக்கம் 9.81 MS^-2 இல்லைங்களா. சோ அந்த வேல்யூக்கு சமமா இருக்கும் அந்த பொருளுடைய முடுக்கம். அடுத்தது பாருங்க. ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலைமண்ணியல் விசை போன்று இது போன்ற எந்த ஒரு விசையும் மைய நோக்கு விசை போன்று செயல்படும். சோ இது இத பத்தி தெரியறதுக்கு முன்னாடி மைய நோக்கு விசை மைய விளக்கு விசைனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குதுன்னா அந்த மையத்தை நோக்கி ஒரு பொருள் சுழன்றுட்டு இருக்குது, உள்நோக்கி சுழன்றுட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு மைய நோக்கு விசை. இதுவே அதே மாதிரி சென்டர் பாயிண்ட வந்து ஆக்சஸா வச்சு அதே மாதிரி வட்டப்பாதையில ஒரு பொருள் சுழண்டுட்டு இருக்கு, பட் வந்து வெளிப்புறமா சுழண்டுட்டு இருக்கு வெளிநோக்கி அப்படின்னா அதுக்கு பேரு மைய விளக்கு விசை. மையத்தை நோக்கி வந்துச்சுன்னா மைய விளக்கு விசை, மையத்தை விட்டு விலகி போச்சுன்னா மைய விளக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ மைய நோக்கு விசை வந்து எந்தெந்த விசையெல்லாம் மைய நோக்கு விசையா செயல்படும்னா ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலைமின்னியல் விசை, இது எல்லாமே ஒரு சிறந்த மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மைய விளக்கு விசைக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பாக்கலாங்களா? பொழுதுபோக்கு பூங்காவில் குடைராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான விசையை உணர்கிறீர்கள்? குடைராட்டினம் ஒரு செங்குத்து அச்சை பற்றி சுழலும் பொழுது நாம் ஒரு வெளிநோக்கிய திசையில் ஏற்படும் இழுவிசையை உணர்கிறோம். இது மைய விளக்கு விசையினால் ஏற்படுவது ஆகும். சோ நம்ம ராட்டினத்தை சுத்திட்டு இருக்கும் பொழுது வெளியில இருந்து யாரோ நம்மள லைட்டா இழுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் வரும் இல்லைங்களா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ராட்டினமும் எப்படிதான் சுத்திட்டு இருக்கு? வட்டப்பாதையில சுத்துது. எதை எதை வந்து மெயின் ஆக்சஸா வச்சு சுத்துது? சென்டர் பாயிண்ட இல்லைங்களா. இருந்தாலும் அந்த சென்டர் பாயிண்ட வச்சு உள்நோக்கி சுழலாம மையத்தை விட்டு லைட்டா விலகி சுழல்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் நமக்கு. சோ அதுதான் மைய விளக்கு விசை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ல வந்து ஸ்பின் பண்ற அந்த ஏர் ட்ரையர் இருக்கு இல்லைங்களா. சோ அந்த ட்ரையர் என்ன பண்ணும்னா தண்ணியில வந்து அந்த கிளாத் வந்து தண்ணியில வந்து சுத்திட்டு இருக்கும் பொழுது அந்த தண்ணி வந்து அந்த மிஷின் சுழல்ற வேகத்துக்கு அந்த தண்ணியால ஈடு கொடுக்க முடியாது. சோ அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மையத்தை விட்டு விலகி வந்து சுழலும். சோ அந்த இடத்துல அந்த மையத்தை விட்டு அது விலகி வர்றதுனாலதான் அந்த கிளாத்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியில வந்துட்டு அந்த கிளாத் வந்து ரொம்ப ட்ரையா வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து பாருங்க. இந்த சொல்லடைவுல வந்து இந்த சும்மா வாட்டர் ஸ்பாட்னு ஒன் லைனர் மாதிரி டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல, ஜஸ்ட் நீங்க ஒன்ஸ் வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. புக் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து முன்னாடி இந்த வீடியோஸே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.